உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். கம்பெனிக்கு சீல் வைக்கிறது ஓன் தலைமையில தாமா நடக்கும். உனக்கு துணையா ஆபீசர்ஸும் வருவாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்டயும் பேசிட்ட போ, போய் நின்னு முடிச்சு வை. தேங்க்யூ மேடம். நான் அன்னைக்கு சொன்னதுதான் செவந்தி, எனக்கு பதவி இருந்து இதையெல்லாம் செய்யற, ஆனா நீ மனசு இருந்து இதையெல்லாம் தொடங்கி வச்ச, சோ இத நீதான் முடிச்சு வைக்கணும். கிளம்பு. ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன ரகம் யோசிக்கிற? அதுக்குள்ள சார், அதான் டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, கம்பெனி மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் என் அண்ணியை கடத்தணும்? எல்லாம் காரணமாக தான்ப்பா. அண்ணே, நான் சொல்லலை, தம்பி வேலைக்காரன் மட்டும் இல்லை, ஆசைக்காரன் கூட. பாருங்க, இவன் வாழ்க்கையவே அழிக்க அந்த அம்மா முயற்சி பண்ணுது, உதவி கேட்டும் கிடைக்கல. ஆனால் தம்பி ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நம்மளையே கேட்குது. தம்பி, அவங்க உன் அண்ணியா இருக்க போய் தான் சும்மா இந்த நாடகம், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நீயும் நானும் தான் நினைக்கிறோம். ஆனா அவங்க அண்ணி கலெக்டரை போய் சந்திச்சிருக்காங்க. அதான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சின்னதா ஒரு ஷாக் கொடுத்த. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ரகு. சரி, நீ கீழே இரு, அண்ணன்ட்ட உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கூப்பிடுறேன். அப்படியே கையில 100,000 வாங்கிட்டு போயிடுப்பா. கையில ஆர்டர், அதுக்கு மேல பணம், இன்னும் என்ன வேணும்? ரகு கீழே இரு, அண்ணன் வருவார். சரிங்க சார, வரேன் சார். மாணிக்கம், கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இனி எந்த தகவலும் வராதுண்ணே. தகவல் கொடுக்க வேண்டியவங்களதான் லிஃப்ட்ல வச்சு ஆட்டம் கட்டியாச்சு. இனி உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் தான் வரும், அதான் உன் மாமனார் ஒரு மிரட்ட மிரட்டினீங்கல்ல, கம்பெனி விஷயமா என்ன நடக்குதுன்னு உண்மையான ஆர்டர் தூக்கிக்கிட்டு நேரா இங்க தான் வருவாங்க. அவங்க வந்து இனிமே எதுவும் பண்ண மாட்டேன், ஆளை விட்டா போதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அண்ணா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துட்டாங்க மேடம். என்ன மேடம், நீங்க நல்லபடியா அண்ணன் மதிச்சு மரியாதை கொடுத்து காசும் கொடுத்தாரு, பகச்சுக்கிட்டீங்க, லிப்டுக்குள்ள தவிச்சிங்க, இப்ப அண்ணன் யாருன்னு புரிஞ்சிருக்கும்ல? ஆமா, ஆடுறீங்க. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான், நீங்க போட்ட போடல அவர்கிட்ட வம்பை வச்சுக்காதமான்னு போதனை பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதான் மேடம் ஆர்டர் நேரம் இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. மணிக்கோ, அப்படி அந்த ஆர்டர்ல என்னதான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாக்கலாம், பிரிச்சு படி. சரிங்கண்ணா. அதாகப்பட்டது பயம் இல்ல சொல்ற. ஒரு குழந்தையை கொண்ட கொலகாரனுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இவர் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. டேய், நீ ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்கற. திருச்சிற்றம்பலம் என்ன பாக்குற? கம்பெனிக்கு தான் சீல் வைக்க முடியுமே தவிர என் அண்ணனை ஒன்னும் பண்ண முடியாது. ஆடடா, கம்பெனியை சீல் வைக்கிற ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இன்னொரு ஆர்டர் வேற இருக்கு. ஹலோ மேடம். சார் உள்ள வாங்க சார். ஓகே மேடம்.
என்ன விவரம்னு நீங்களே சொல்லிடுங்க சார். உங்க கம்பெனியோட கழிவு தண்ணியை குடிச்சதுனால தான் அந்த குழந்தை இறந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சோ உங்களை அரெஸ்ட் பண்றோம் சார். விலங்கு போட்டு இழுத்துட்டு போங்க சார். சார் சார் என்னச்சு சார் சார் ஏத்தியா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஜெயில் தான் சரியான இடம். போ அண்ணி. திருச்சிட்டம்பரம் ஏங்க இந்தாங்க காஃபி. காஃபி எல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம். ஏங்க காஃபி உங்களை என்னங்க பண்ணுச்சு? ஏய் நக்கல் பேசுறதுக்கு இதான் நேரமா? டிவியில் செய்தி பார்த்தில்ல, நம்ம பேசுனதுக்கு செவந்தி கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. செவந்தியே முன்னு அந்த உமாபதியை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இனி அவன் வன்மம் பிடிச்சி திரிவானா இல்லையா? நாம் சொல்லி இப்படி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு திமிருதானு நினைப்பானா இல்லையா? செவ்வந்தி ஏதாவது பண்ணுவான், இதெல்லாம் தேவையா நமக்கு? செவ்வந்தி ஏன் தான் இப்படி பண்ணுதோ? மாமா செவ்வந்தி யாமா நான் சொல்ல சொல்ல இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? நீங்க சொன்னதான் மாமா நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன்? நீங்க தானே உங்க மூத்த பிள்ளைக்கு நேர்மையா இருக்கணும், நாணயமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அது அவரு எனக்கு சொன்னாரு, இப்ப நான் அதை செஞ்சுட்டு வந்திருக்கேன். உனக்கு விளையாட்டா இருக்கு செவந்தி.